வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண் குழந்தை வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசுக்கு தரக்கூடிய 50,000 ரூபாய் பணத்தை எப்படி பெறலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம். சமூக நலத்துறை முதலமைச்சரோட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தோட விவரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு முக்கியமாக பொருள் வளர்த்த மாதிரி மனித வளத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்பது முக்கியமா இருக்குது. அதனால குழந்தைகளை பாதுகாத்து பராமரிப்பதை கருத்தில் கொண்டு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை குழந்தைகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு என முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தினை சென்னை மாவட்டத்தில் உள்ள சமூக நல அலுவலகம் மூலம் செயல்படுத்தி வராங்க. அதோட விவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் 1992 அறிமுகப்படுத்தப்பட்ட பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம்தான் தற்பொழுது ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்விக்கான உரிமை அளிக்கக்கூடிய ஒரு திட்டமா இருக்கு. ஏழை குடும்பத்திற்கு சில சரிபார்க்க நிபந்தனைகளுடன் ஊக்கத்தொகையும் கூடிய வைப்புத்தொகை 18 வயது முடிவில் அளிக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறது. அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த திட்டத்திற்கு எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், அதோட தொடர் நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, தற்போது பொது சேவை மையத்தில் விண்ணப்பத்தில் அளிக்கப்பட்டுள்ள விவரங்கள் மற்றும் சான்றுகள் மாவட்ட சமூக நல அலுவலரால் சரிபார்க்கப்பட்டு சரியான விண்ணப்பங்கள் பட்டியலிடப்பட்டு தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. 1992 முதல் 2001 வரை தமிழ்நாடு போக்குவரத்து நிதிக்கழகத்தின் மூலம், 2002 முதல் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம் மூலம் கீழ்கண்டவாறு வைப்புத்தொகை வழங்கப்படுகிறது. அதில் 2 திட்டமாக கொடுத்துருக்காங்க. முதல் திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தில் 1/8/2011 அன்றோ அல்லது அதற்கு பிறகோ குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருப்பின், அந்த பெண் குழந்தையினுடைய பெயரில் நிலையான வைப்புத்தொகையான 50,000 ரூபாய் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு அந்நிறுவனத்தின் மூலம் ரசீது அந்த பெண் குழந்தையினுடைய பெயரில் வழங்கப்படுது. அதாவது பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா 1/8/2011 முன் பிறந்த குழந்தையாக இருந்தால், அதாவது 2011 முன்னாடி பிறந்த குழந்தையா இருந்தால் அவர்களுக்கு ₹15,000, 1/8/2011 பிறகு பிறந்த குழந்தைகளுக்கு ₹50,000 வைப்புத்தொகையாக ஒவ்வொரு 5 ஆண்டிலும் புதுப்பிக்கப்பட்டு 18 வயது அவர்களுக்கு நிறைவடைந்தவுடன் அப்போதைக்குறைய திரண்ட வட்டி விகிதத்துடன் கல்வி ஊக்கத்தொகையோட கூடிய முதிர்வுத்தொகை அந்த குழந்தைகளுக்கு அந்த காசோலையாக அந்த குழந்தைகளுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகம் மூலம் வழங்கப்படுகிறது. திட்டம் 2. இந்த திட்டத்தின் கீழ் 1/8/2011 அன்றோ அல்லது அதற்கு பிறகோ பிறந்த குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டும் இருப்பின், ஒவ்வொரு பெண் குழந்தையின் பெயரிலும் நிலையான வகுப்பு தொகையான தலா ₹25,000 தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்பட்டு அந்நிறுவனத்தின் மூலம் ரசீது நகல் பெண் குழந்தைகளுடைய பெயரில் வழங்கப்படும். மேற்படி வைப்புத்தொகை ஒவ்வொரு 5 ஆண்டு முடிவிலும் புதுப்பிக்கப்பட்டு 18வது வயது நிறைவடைந்தவுடன் அப்போதைக்குரிய திரண்ட வட்டி விகிதத்துடன் கல்வி ஊக்கத்தோடு கூடிய வைப்புத்தொகை அந்த மாவட்ட சமூக நல அலுவலர்கள் மூலமாக வழங்கப்படும். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தை வைத்திருப்பவர்களுக்கு, அதற்கு முன் பிறந்தவர்களுக்கு. அதே அடுத்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தில் முதல் பிரசவத்தில் 1 பெண் குழந்தையும் 2வது பிரசவத்தில் 2 பெண் குழந்தைகளும் பிறந்தால் தலா 1 குழந்தைக்கு 25,000 வீதம் தமிழ்நாடு மின்விசை மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு முதலீடு நிறுவனத்தில் மூலமாக ரசீது அவர்களுக்கும் அந்த குழந்தையின் பெயரில் வழங்கப்படும். அதாவது 2வது பிரசவத்தில் இரட்டை குழந்தையா 2 பெண் குழந்தையோ அல்லது 2 குழந்தைகள் உங்களுக்கு பிறந்தது அப்படின்னா, அவர்களுக்கு 3 பெண் குழந்தைகளுக்கும் தலா ₹25,000 அவர்களுடைய பெயரில் வைப்புத்தொகையாக வைக்கப்படும். மேற்படி இந்த வைப்புத்தொகை ஒவ்வொரு 5 ஆண்டு முடிவிலும் புதுப்பிக்கப்பட்டு 18 வயது நிறைவடைந்தவுடன் அப்போதைக்குடைய திரண்ட வட்டி விகிதத்தோடு கல்வி ஊக்கத்தொகையுடனும் கூடிய நிலை வைப்புத்தொகையின் முதிர்வு தொகை அந்த குழந்தைகளுக்கு மேற்கண்ட நிறுவனத்திடமிருந்து காசோலியாக பெறப்பட்டு அக்குழந்தைகளுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகம் மூலமாக வழங்கப்படும். அதுவே 1/8/2011 பிறகு பிறந்த குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு தலா ₹25,000 வழங்கப்படும். இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்ல யாரோ ஒருத்தர், உங்களுடைய பெற்றோர்களில் அம்மாவார்களா அல்லது அப்பாவார்கள் யாரோ ஒருத்தர் 35 வயதிற்குள் அரசாங்க மருத்துவமனையில் கருத்தடை செய்வதற்கான சான்று அளிக்க வேண்டும். பெண் குழந்தை மட்டுமே இருக்க வேண்டும், ஆண் வாரிசு இருக்கக்கூடாது. வருமான சான்று ₹72,000 இருக்க வேண்டும். 2வது குழந்தைக்கு 3 வயது முடிவதற்குள்